ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? பாபா முரளியில் பயங்கரமான எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, பலரை, பாபா குழந்தைங்க பலரை நான் இறுதியில் காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா கடவுளை உண்மையிலேயே தெரிஞ்சுக்கிறது நாம தான். நம்மக்கிட்ட தான் கடவுள் பேசுகிறாரு, ஆனால் நம்மளை தான் கடவுள் காப்பாற்ற மாட்டார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தண்டனை. அதை கடவுள் ஓப்பனாக இப்போவே சொல்லிட்டார், கடைசியில் புலம்பாத, என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லாத அப்படின்னு முன்கூட்டியே சொல்கிறார். என்ன பாபா, உலகத்தில் எவ்வளோ அஞ்ஞானிகள் உன்னை பற்றி கவலையே படுறதில்ல, எல்லா விதமான பாவக்காரியமும் பண்ணுறாங்க, ஆனால் நான் உன்னையே பிடிச்சிருக்கிறேன், உனக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், ஆனால் நீ ஏன் என்னை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்கிற, இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுற? கடவுள் சொல்கிறார், அந்த மாதிரி உண்மையிலே நீ என்னை, உன்னை எனக்காக அர்ப்பணித்தால் நீ கவலைப்பட தேவையில்லை. அப்போ யார் கவலைப்படணும் அப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, எந்த குழந்தை என்னை வாரிசாக்குதோ, முழுமையான வாரிசாக்குதோ, அந்த குழந்தைக்கு நானும் முழுமையான வாரிசாக. அதாவது வாரிசாக்குறதுனா என்ன? நம்மளுடைய சொத்துக்கு அதிகாரி ஆக்குறது இல்லையா? ஜென்ரலாக லௌகீக குழந்தை வந்து அப்பா அம்மாவுடைய சொத்துக்கு வாரிசு, ஆனால் அது கூட அந்த குழந்தைக்கு கிடைக்குமான்னு தெரியாது. இப்போ நிறைய சொத்து பிரச்சனை இதெல்லாம் வருது, வெட்டு குத்துன்னு போகுது. இன்னொன்று, அந்த குழந்தை உயிரோடு இருக்குமானு தெரியாது அந்த வயசு வரைக்கும். ஆனால் பாபா சொன்னார்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் நீங்கள் இப்போ முழுமையான வாரிசாக்குறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய சொத்து இல்லையா? அந்த குழந்தையுடைய, குழந்தைக்காகவே அப்பா அம்மா வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க, அதான் உண்மை. அந்த மாதிரி கடவுளுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கிறதுக்கு பேர் தான் கடவுளை வாரிசாக, கடவுளை உங்களுடைய குழந்தையாக ஆக்குறதுன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் ஆக்குனீங்கன்னா உங்களை நான் கண்ணுக்குள்ளே வச்சுக்குவேன், என்னுடைய வாரிசாக உங்களை ஆக்குவேன் 21 ஜென்மத்துக்குன்றார். ஏன்னா கடவுள் கொடுக்குற சொத்து தான் சொர்க்கம். ஸோ அந்த சொத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும்னா இப்போ முழுமையாக என்கிட்ட நீங்கள் அர்ப்பணமாகணும், என்னை வாரிசாக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். லௌகீகத்தில் கூட பாருங்களாம், சில குழந்தைங்க பெருசான பிறகு அப்பா அம்மாவை பார்த்து, நீ எனக்கு என்ன பண்ண, நீ அவனுக்கு தானே பண்ண இல்லையா, இன்னொரு சகோதரனு தானே நீ கண்ணில் வச்சு பார்த்துக்கிட்ட, அவனை தானே நல்லா படிக்க வச்ச, அப்போ அவனே பார்த்துக்க சொல்லு, எதுக்கு இப்போ என்கிட்ட வர அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க இருக்கிறாங்க. பாபாவும் அதே மாதிரி தான் சொல்கிற இல்லையா? நீ லௌகீகத்தில் பாபா சொல்கிற தினந்தினா அது அழியக்கூடிய உறவு, அவங்கள பிடிக்காத பிடிக்காதன்னு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையே அழியக்கூடிய உறவுகளுக்கு, அழியக்கூடிய குழந்தை, அழியக்கூடிய கணவன், அழியக்கூடிய மனைவிக்காகவே செலவிட்டுட்டு கடைசியில் கடவுளே என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னா, கடவுளும் சொல்கிறாரு, நீ எனக்காக வாழ்ந்த, யாருக்காக வாழ்ந்தியோ அவங்களே போய் கேளு, அவங்க தான் அழிஞ்சிட்டாங்களே, அவங்களே கஷ்டத்தில் இருக்கிறாங்களே. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், நான் முன்னாடியே சொன்னேன்ல, அழிவற்ற என் ஒருவனை பிடின்ட்டு. இப்போ கடைசியில் சாகும்போது சங்கர சங்கரனா, நான் என்ன பண்ணுவேன், நான் எதுக்கு உன்னை காப்பாற்றணுன்ற இல்லை, நீ எனக்காக வாழ்ந்தியா, எனக்காக உன்னை அர்ப்பணிச்சியா, நான் எதுக்கு உனக்காக என்னை அர்ப்பணிக்கணும், நான் எதுக்கு உன்னை பாதுகாக்கணுன்ற இல்லையா? அப்போ அஞ்ஞானிகள் வந்து அவங்களுக்கு தெரியல, தப்பு பண்ணாங்க, தண்டனையும் அனுபவிக்கிறாங்கன்னா நீயும் அதே மாதிரி அனுபவி. ஆனால் இதில் கொடுமை என்னென்னா, கடவுளுடைய ஞானம் தெரியும், இந்த மாதிரிலாம் ஆகும்னு தெரியும், ஆனாலும் ஒரு அலட்சியம், கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. உலகம் அழிய போகுதுன்றார், அதுக்குள்ளே அழிய போகுது பார்ப்போம், நம்மளும் கொஞ்சம் அந்த விகாரத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போகிறோம். அப்படி போனதுனால கிடைக்கிற தண்டனை தான் கடைசியில் துடிப்போம், ஐயோ பாபா சொன்னாரே கேட்கலேன்ட்டு அந்த நேரம் துடிப்போம். அப்போ இன்னும் என்னாகும், அந்த வலியை வந்து அதிகப்படுத்தும் இல்லை? இப்போ நிறைய பேர் வந்து கொரோனாவில் தன்னுடைய கணவனை இழக்கிறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் இவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவனை சரியாக பார்த்துக்கல, அலட்சியமாக இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு கோபத்தினால. அப்போ இறந்த பிறகு துடிப்பாங்க, ஐயோ இந்த நேரம் நான் கடைசி வரைக்கும் அவருக்கு துக்கத்தை தானே கொடுத்தேன், நல்ல ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கலாமே அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி துடிப்போம்னு யோசிச்சுப்பாங்க. ஏன்னா நல்ல ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாலும் அவங்க இறக்க மாட்டாங்கன்னு ஒன்றும் கேரண்டி கிடையாது. ஆனால் இங்கே பாபா சொல்கிறத நாம் ஃபாலோ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பாதுகாக்கப்படுவோம். இறுதியில் பாபா சொல்கிறார் இல்லையா, டைம் கான்ஷியஸாக நான் எப்பயுமே உங்களை ஆக்கிறது இல்லைன்னு சொல்கிறார்.
நாளைக்கு உலகம் அழியும், நாளைக்கு நீ இறப்பன்னு பாபா முன்கூட்டி சொல்கிறது கிடையாது. அப்படி சொன்னால் தான் எல்லோரும் பாஸ் ஆகிடுவாங்களே இல்லையா? எந்த அளவுக்கு நீங்கள் இறைவன் நினைவில் அலர்ட்டாக இருக்கிறீங்களோ, இது என்னுடைய கடைசி நொடியாக கூட இருக்கலாம், இறைவனுடைய நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கணும், எந்த வீண் விஷயத்திலும் விகார விஷயத்திலையும் புத்தியை சிக்காமல் பார்த்துக்கணும், அப்படி யார் எச்சரிக்கையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் மதிப்போடு தேர்ச்சி பெற்று பாஸ் ஆகி போகிறாங்க. மற்றவர்கள் அலட்சியத்தின் காரணமாக கடைசியில் மாட்டிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பாருங்களேன், பாபா வர்றதே நிறுத்திட்டார் இல்லையா, ஞானத்தை சொல்ல வந்தார் அப்படின்னா அடுத்தடுத்து சொல்லணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அவர் வரும்போதே அதெல்லாம் சொல்லலை. நாடகத்தில் உள்ளதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிறார், அதற்கான பாகமே என்னிடம் கிடையாதுன்ற. ஸோ சொல்கிறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வர்றதையுமே நிறுத்திட்டார். அப்போ தான் அந்த கடைசி, அப்போ வர்றதை நிறுத்திட்டாருன்றதுனால கூட சிலருக்கு சந்தேகப்பட்டு இப்போவே கூட மற்ற இயக்கத்தில் போய் சேர்றவங்க இதெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அப்போ கடவுள் மேலே எவ்வளோ நிச்சய புத்தி இருக்குது அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட் பேப்பர் இதெல்லாம். ஸோ அப்போ கடைசி நேரத்தில் கடவுள் சொல்கிறாரு, உலகழிவின் போது நான் எங்கே இருப்பனோன்னு பதறாதீங்க, எங்கே நீங்கள் இருந்தாலும் கடவுளுடைய நினைவு இருந்தால் அங்கே நான் உங்கள் பக்கத்திலே இருக்கிறேன்ற. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அந்த கடவுளை விட்டு போனவர்கள் கூட அந்த கடைசி நேரத்தில் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. ஆனால் அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதுதான் பிரச்சனை, புத்தி வந்து லாக் ஆகிடும். இன்னொன்று, எப்போவுமே நினைக்காதவங்க திடீர்னு கடைசி நேரத்தில் எப்படி நினைக்க முடியும் இல்லையா? ஸோ அப்போ தெரியும், அதான் பாபா சொல்லுவார் இல்லையா, கிளியை வந்து அந்த பைப்பு மேலே உட்காராதன்னு சொன்னால், பைப்பு மேலே உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எத்தனை தடவை சொல்ல சொன்னாலும் அது சொல்லும், பைப்பு மேலே உட்காந்துக்கிட்டே சொல்லும். அந்த மாதிரி தான் கடைசி நேரத்தில் நான் ஆத்மா பரமாத்மாவுடைய குழந்தை பரமாத்மாவுடைய குழந்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்களே தவிர அனுபவம் ஆகாது. இப்போத்திலருந்தே அனுபவம் பண்ணுவோம். நீண்ட கால பயிற்சி இருந்தால் தான் அந்த நேரம் அசால்ட்டாக நீங்கள் நினைப்பீங்க, டக்குன்னு ஆத்மா பரமாத்மா கிட்ட எந்த விதமான வலியும் இல்லாமல் போகும். இல்லை அப்படின்னா மற்றவர்களை விட அதிகமான வலி பாபா குழந்தைங்க தான் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறார். ஸோ அதுலேயும் மெயினாக காலையில் அமிர்த வலை ஏஞ்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நமக்கு ஸ்ரீமத் கொடுக்குறார் பாபா. அத்தனையும் எந்த குழந்தை சின்சியராக ஃபாலோ பண்ணுதோ அந்த குழந்தையைத்தான் நான் பாதுகாப்பேன்ற இல்லையா? ததீக்ஷி முனிவர் மாதிரி சேவையில் தன்னுடைய எலும்பையும் எந்த குழந்தை கொடுக்குதோ அந்த குழந்தை பாபா நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய இதய சிம்மாசனத்தில் இருக்குது அந்த குழந்தை, அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்ற. ஆனால் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி தன் இஷ்டத்துக்கு தன்னுடைய இச்சைப்படி மற்றவர்களுடைய வழிப்படி இவங்க மற்ற மனிதர்களை திருப்திப்படுத்தணும், இவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்ட்டு விகார விஷயங்கள் இதிலெல்லாம் மூழ்கினவர்களை பாபா கண்டிப்பாக காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு பாபா இதுக்குமே உத்தரவாதம் கொடுக்குறார். ஸோ இயேசு கிறிஸ்துவனும் கடவுள்கிட்ட நேரடியாக ஞானத்தை பெறலை, அதனால் அவர் கடைசி நேரத்தில் கடவுளே என்னை ஏன் கைவிட்டீர்னு கேட்டால் நியாயம். ஆனால் கடவுள்கிட்டே நேரடியாக ஞானத்தை பெற்ற நாம கடைசியில் கடவுளே ஏன் கைவிட்ட, உனக்கு கண் இருக்குதா அப்படின்னா அவருக்கு கண் இருந்துச்சு, நமக்கே ஞான கண்ணை கொடுத்தார், அதை நாம் பயன்படுத்தாததுனால்தான் இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் கடைசியில் காட்சியாக பார்க்கும்போது, நம்ம செய்த பாவத்தை எல்லாம் காட்சியாக பார்க்கும்போது நாம் துடிப்போம். எனவே இப்போவே அந்த கடைசி நேரத்தை சதா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பாவக்காரியமும் செய்ய மாட்டீங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.